இந்த திமுக அரசாங்கத்தோட அலட்சியத்தால கலாச்சாரம் மரணங்கள். பிஜேபி கூட்டணி இப்போதைக்கு கண்டிப்பா இங்க தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப கொஞ்சம் எதிர்ப்பலையா இருக்கு. நம்ம எல்லா தொகுதியிலயும் நம்மளே தனித்து நிறுத்தினா கூட நம்ம இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா திமுக திட்டாங்கண்ணா. இந்த கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் மிக மோசமான ஒரு நிலையை அடைந்து தொண்டர்கள் கருத்து இப்படி இருக்கு. நம்ம தொண்டர்கள் கருத்து போற நம்ம செய்வோம். ஒற்றை தலைமையா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செயல்படணும்னு சொல்றேன். பாஜக கூட்டணி வேணுமா வேண்டியது இல்லையா? இப்போ வேண்டாங்க சார், பாஜக கூட்டணி வேண்டாங்க. மரங்களை தேடி போகாம வேர்களை தேடி போற மாதிரி நம்ம வந்து இருக்க தொண்டர்களை சரி பண்ணணும் சார். இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அதை விட முடியாம திமுக கவர்மெண்ட் பற்றி சொல்லே சொல்லாதீங்க. தலைவலிக்கு மேல தலைவலி வந்து இருக்குது. எல்லாத்துலயுமே கொள்ள, எல்லாத்துலயுமே ஒரு லஞ்சம், எல்லாத்துலயுமே ஒரு உண்மையான நியாயமான கருத்து சொல்றீங்க. இல்ல செயல் வடிவத்தை கொடுங்க, உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. கண்டக்டர் டிரைவர்கிட்ட பணம் வாங்கிட்டு 2 லட்சம் பணம் வாங்கிட்டு இவர் வந்து கொரோனா கேஸ் வந்து உள்ள முடிச்சு போடுங்கல. ஒற்றுமையா உங்களை மாதிரி தலைவர்கள் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கு. இவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம்? மற்ற கட்சி எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். பாஜக ஊழல் தடுப்பு பிரிவு மாதிரி இந்த மது விலக்கு பிரிவுன்னு இருக்கு. இவங்க அந்த கடமையை செய்ய தவறிட்டாங்க. சம்பளம் வாங்கி கொண்டு அரசு அந்த துறையில் உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் திட்டாத மக்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பிஜேபிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. கட்சியை வலுப்படுத்த வேண்டியதுதான் அவரோட வேலையை. டிஎம்கே ஆட்சி சரியா இல்ல, இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு 24 எலெக்ஷன் வச்சிருவாங்க நினைச்சாங்க. திரும்ப கண்டிப்பா நம்ம அம்மா ஆட்சி கண்டிப்பா வரணும். திமுகவின் தேர்தல் காலத்துல நம்ம நன்றாக வேண்டும்.